வச்ச ஒரு பொய்ய நான் நினைக்கிறது என்னன்னா, காவல்துறை உங்கள் நண்பன்கிற ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லி எல்லாருமே நம்ப வச்சிருக்காங்க. ஆனா யதார்த்தத்தில் அது அப்படி இல்லைங்கிறதான் வந்து மெரினால ஜல்லிக்கட்டுல நடந்ததாகவும் தூத்துக்குடி ஸ்டெர்லைட்ல நடந்ததாகவும் நம்மளை காட்டிட்டு இருக்கு. ஆனா சினிமா வந்து அந்த ஒரு போலீஸ் காவல்துறைங்கிற ஒரு விஷயத்த புனிதப்படுத்துற மாதிரி திரைப்படங்களை எடுத்து எடுத்து மக்கள் மத்தியில் அப்படி ஒரு எண்ணத்தை உருவாக்கிட்டு தான் நான் நினைக்கிறேன். அது சரியா? உங்க வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, நல்ல வாய்ஸ் சார். என்னை பொறுத்த வரைக்கும் காவல்துறை உங்கள் நண்பன் தான், நான் அதை முழுசாக நம்புகிறேன். எனக்கு சில பேரை தெரியும், பல பேரை தெரியும். அந்த தொழிலில் இருக்கிற ஸ்ட்ரெஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். தொழில் தான் தெரியும். இப்போ நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம், அந்த வேலையில் என்னைக்காக ஒரு நாள் ஒரு சின்னதாக ஒரு அப்செட் ஆனாலே நாள் அவ்வளோ தான் காலின்னு நினைக்கிறோம். அவங்க பிரச்சனையை மட்டும் தான் கையாளுறாங்க. அப்புறம் நீங்கள் சந்திக்கிற காவல்துறையில் இருக்க அத்தனை பேரும் கீழே இருக்கிறவங்க, மேலே இருக்கிறவங்க இல்லை. அவங்களுக்கு சொல்லி கொடுக்கப்படுறது சொல்கிறத செய்ய தான் சொல்லப்படுது. அவங்க இல்லை, அவங்க வந்து பலியாடுகளாக அவங்களுக்கு ஆக்கப்படுறாங்க. எல்லாமே சரி, அவங்க பலியாடுகளாக ஆக்கப்படுறாங்க. மேலே இருக்கவன் தான் பண்ணுறான், இதுதான் நான் சொல்கிறேன். மேலே இருக்க தான் பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் ஒரு ஸ்டெப்புமே எடுக்க முடியாது, அவங்களுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. ஒன்றா ஒன்று ரெண்டு பேரும் அப்படி தான் இருப்பாங்க. இங்கே எல்லா மனுஷனும் எங்கே ஒன்றா இருக்கான், ஒரு வீட்டில் இருக்கிற மனுஷன் ஒன்றா இருக்குது இல்லையே. நம்ம நினச்சிக்கிறோம் பொதுப்பணித்துறை இருக்கிறனால அவங்க அப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்னு. அவங்க ரொம்ப அவங்க லைஃப் வந்து ரொம்ப ஹார்டான லைஃபு. அவன் ரொம்ப கோரமான சம்பவத்தை பார்த்துட்டு வீட்டில் போய் சிச்சின்னு குழந்தை விளையாடணுமே, உங்களால் முடியுமா அது? ஆ, ஒரு கோரத்தை பார்க்க முடியுமா உங்களால்? பழகணும். நான் ஒரு 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 அஸ்வின் கமிஷர் சின்ன பையன், அவர் 27-28 வயசு இருக்கும். அவர் வந்து ஒரு ஏர்போர்ட்டில் சந்திக்கிறேன். அவர் வந்து ஒரு சம்பவம் சொன்னார். அவருக்கு வந்து டாகோஃபோபியா இருந்ததான். நாயினால் இது ஆபத்துப்படுது, அவர் சொன்னதான் எனக்கு தெரியும். வேலைக்கு சேர்ந்த புதுசில் ஒருத்தர் டியூட்டி போட்டிருக்காங்க, அங்கே ஒருத்தரோட தலையை வெட்டி பாடி கிடக்குதான். இவர் போயிருக்கார், நாய் வந்து அந்த தலையை கடிக்குதான். இவருக்கு நாய்னா அலர்ஜி. அவரோட அவரோட தொழில் நாயை எட்டி உதச்சாரா அவருக்கு வந்து டாகோஃபோபியா போயிடுச்சான். அவர் 24 மணி நேரம் முடிச்சுட்டு இருக்கணும். எப்போ வேணால் பிரச்சனை வரும், 4 நாள் தூங்கலைன்னா ஸ்ட்ரெஸ் வந்துடும் உங்களுக்கு. நீங்கள் போய் கேட்டு பாருங்கள், எந்த போலீஸ்கார் நிம்மதி எத்தனை நாள் தூங்கியிருக்காருன்னு கேட்டு பாருங்கள். நிறைய பேர் என்னை பிடிப்பாங்க, நான் சொல்லுவேன், நான் முந்திலாம் மாட்டியிருக்கேன். ரெண்டு மூணு மாட்டும்போது, சார் நான் படத்தில் அடிக்கிறேன் சார், படமே பார்த்துருக்க மாட்டாங்க. புதுசாக இருக்க யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்களே, அவங்க சொல்லுவாங்க, சார் இவர் ஹீரோ சார், விஜய் சேவி சார் சொல்லுவாங்க. அவருக்கு என்ன யாருன்னு தெரியாது, அந்தளவுக்கு அவங்க ஸ்ட்ரெஸ் இருக்கும். நமக்கு தெரியாது பிரதர். ரெண்டாவது, எந்த ஒரு தொழிலுமே நீங்கள் இருக்க பெரியவங்களை போய் கேட்டு பாருங்கள், அவங்க அப்பாவையோ யாரும் கேட்டு பாருங்கள். ஒரு தொழிலில் நீண்ட நாள் இருக்கும்போது தொழிலும் நீங்களும் ஒன்றா ஆகிடுவீங்க. தொழிலோட குணம் உங்களுக்கு வந்துடும், உங்கள் குணம் தொழிலுக்கு போயிடும், ரெண்டும் சேர்ந்து மர்ஜ் ஆகிடுவீங்க. அது அவ்வளோ சாதாரண வேலை இல்லை. அந்த கீழே இருக்க நம்ம காலங்காலமாக சொல்லிட்டாங்க, எல்லா பழியும் கீழே இருக்க மேலே போட்டுக்கலாம். மேலே இருக்க கவர்மெண்ட் சொல்லி மேலே இருக்கணும் கண்டுக்கவே மாட்டோம். அதான் நிஜம். இன்னொரு கேள்வி வந்து, இப்போது